ஹாய் நண்பாஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ ப்ரோ கல்பிலி 2023 மேட்ச் நம்பர் 32 ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அண்ட் யூபிஓதாஸ் மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி டீம் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 20 டிசம்பர் 2023 நைட்டு 8 மணிக்கு மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. அன்னைய டேயில் இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவு நம்ம எந்த 7 பிளேயர்ஸை எடுக்கணும், ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டனை யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம டீம் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இங்கே டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அங்குஷ் இருக்கார் அண்ட் தென் சுனில் குமார். இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுமித் அண்ட் நிதிஷ்குமார், குர்தீப். இதே ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வால் சொல்லவே தேவல அண்ட் சுரேந்திரகில் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் அர்ஜுன் தேஸ்வால் அண்ட் வி அஜித்குமார். ரெண்டு சைடுமே ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே மச் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரைடிங் மேட்சாகவும் போகலாம் அல்லது டிஃபெண்டிங் மேட்சாகவும் போகும். பட் எனக்கு எதுவும் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கும், அதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் ஷியோராக அந்த ரைடர்ஸும் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், ப்ளஸ் டேக்கிள்ஸ்லையும் டிஃபெண்டர்ஸையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஃபஸ்ட் இந்த ரைடர்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரைடர் அப்படின்னா சுரேந்திரகில் டாப் ரைடர். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்கச்சக்கமான ரைட்ஸ் போவார் அண்ட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் எடுப்பார். அதாவது அவரோட ஹைட், அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கபடியில் ஒரு ரைடருக்கு ஹைட் இருக்குது அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க நல்ல ஒரு ரைடராக இருந்தால். காரணம் ஹைட் அப்படிங்கிறது பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதனால அவர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரைடர் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவரை பொறுத்தளவு ஒரு ரைட் ரைடர் யூபிஓதாஸில், இந்த ஒரு ரைட் கார்னர் பொசிஷன் அதில் யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்குஷ் நிற்பார். அங்குஷ் அண்ட் தென் சுரேந்திரகில் நல்ல கான்டஸ்டாக இருக்கும். இல்லை அங்குஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஃபார்ம் டிப்பாக இருக்குது, பெரிய லெவலில் அவர் பண்ணுறதில்ல. லாஸ்ட் ஒன் கேமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேக்கிள் ட்ரை பண்ணுறேன்னா அவர் இனிஷியேட் பண்ணி மற்ற பிளேயர்ஸ் பிடிக்கிறாங்க, அதனால பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கிது. பட் எனக்கு ஏதோ இந்த இடத்துல சுரேந்திரகில் கொஞ்சம் வின் பண்ணுவார் அந்த பேட்டில் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ப்ளஸ் அந்த கவர் பொசிஷனில் இருக்கார் சுனில் அப்படிங்கிறவரும் ஷோராகவே இருக்கார். மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுனில கூட யோசிக்கலாம், மேபி சுனில் வந்து பிளாக் பண்ண முடியுமா சுரேந்திரகில்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஹைட்டான பிளேஸை நீங்கள் பிளாக் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டம். மேபி கொஞ்சம் ஷார்ட் பிளேஸை நீங்கள் ஈஸியாக பிளாக் பண்ணலாம், இந்த இடத்துல சுனிலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கலாம். பட் சுரேந்திரகில் ஒரு டால் ரைடர் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் பிளாக் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. ஒரே ஒரு விஷயம், அங்குஷ் இந்த இடத்துல ஆங்கிள் ஹோல்டு போட்டு மாட்டினா அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஷோராக அதை பார்க்கணும். எனக்கு எதாவது இந்த இடத்துல சுனில் குமார் வேணாம், நான் அங்குஷை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அங்குஷ் அண்ட் சுரேந்திரகில் ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல சுரேந்திரகில் 4 முறை அங்குஷ் அவுட் ஆனால் கூட ஒரு தடவை 2 டைம்ஸ் அல்லது வந்து சூப்பர் டேக்கிள்ஸ் அந்த மாதிரி டைம்லையும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்குஷையும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் சுரேந்திரகிலையும் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அண்ட் லெஃப்டின் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேப்டன் சுனில் குமாராக நான் எடுக்க போகிறதில்ல. பர்சன்டேஜ் வைஸ் 75% அப்படிங்கும் போது அதிகமாக தான் எடுத்துருக்காங்க. பட் நான் எடுக்க போகிறதில்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுரேந்திரகில் அண்ட் டிஃபெண்டரான அங்குஷை மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த லெஃப்டினில் இருக்கக்கூடிய சுனில் குமார் நான் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ரைடர் பர்தீப் நர்வால் இந்த இடத்துல பிக் பண்ணுவேன். பர்தீப் நர்வால் என்னடா பாயிண்ட்ஸ் இல்லை ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு கொஞ்சம் அந்த வீக்கர் லிங்க் அப்படிங்கிறது இருக்குது அந்த லெஃப்ட் சைடு இன் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர் சைடு. காரணம் சாகுல் குமாரா அல்லது வந்து லக்கி ஷர்மாவா, லக்கி ஷர்மா ப்ரீவியஸ் கேமில் ப்ளே பண்ணார், ஐ திங்க் ஒரு 2 டேக்கிள் நல்லா பண்ணி தான் கொடுத்தாரு. சோஃபார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து பர்தீப் நர்வால டேக்கிள் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ரைட் இன் பொசிஷன் ரைட் கவரில் இருக்கக்கூடிய ரெசா மிர்பாகி மேபி அந்த இடத்துல பர்தீப் நர்வாவில் டேக்கிள் அட்வான்ஸ் டேக்கிள் நிறையவே போடுவார். ஈரானியன் டிஃபெண்டர் நல்லாவே தெரியும், கவரில் நிற்பார் ரிசா மிர்பாகி ரைட் இன்ல. மேபி இவர் டேக்கிள் பண்ண வந்தாலும் அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பர்தீப் நர்வால் எனக்கு ஏதோ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து கொடுப்பார் இந்த மேட்ச்சில் அப்படிங்கிற மட்டும் நான் யோசிக்கிறேன். அல்லது உங்களோட தாட்டில் மேபி லக்கி ஷர்மா டேக்கிள் பண்ணலாம் அல்லது ரெசா மிர்பாகி டேஷ் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் மேக்ஸிமம் இந்த இடத்துல பர்தீப் நர்வால் நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுனா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டை ஹோல்டு அந்த ஆங்கிள் ஹோல்டு தான் பிடிக்க முடியும். மற்றபடி அவர் டேஷ் பண்ணால் ஷுவராக அவர் தெரியும் நல்லா டுக்கி பண்ணுவார் அப்படிங்கிறனால பாயிண்ட்ஸ் எடுத்துருவார் சோஃபார். அதனால் இந்த இடத்துல மாற்றார் அப்படின்னா லக்கி ஷர்மாக்க மேபி மாற்றலாம், அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் எனக்கு எதாவது இந்த பேட்டில் எனக்கு பர்தீப் நர்வால் தான் வின் பண்ணுவார்னு தோணும். அதனால் ஷோராக அந்த சைடு எந்த ஒரு டிஃபெண்டரையும் எடுக்க போகிறதோ ஒரே ஒரு ரைடர் யூபிஓதா சைடு இருக்கக்கூடிய பர்தீப் நர்வாலை பிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 3 பிளேயரை எடுத்துட்டோம். சுரேந்திரகில் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அங்குஷ் பாயிண்ட் எடுத்தாலும் அந்த இடத்துல கிடைக்கும். பர்தீப் நர்வால் சைடு போகக்கூடிய அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைடர் லெஃப்ட் கார்னரில் நிற்கக்கூடிய நம்ம ஒரு அது கரெக்டாக தெரியல, ஏன்னா சாகுல் குமாரை ப்ளே பண்ண வைப்பாங்க அல்லது லக்கி ஷர்மா, ரெண்டு பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர், ரெண்டு பேருமே அட்வான்ஸ் டேக்கிள் நிறைய பண்ணுவாங்க.
ப்ளஸ் அந்த கவர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரைட் இன் பொசிஷன் கவரில் இருக்கக்கூடிய அவரையும் நம்ம எடுக்கல, அதாவது ரெசா மிருபாகியும் எடுக்கல. அவர் டேஷ் பண்ணுறதுலாம் ஸ்பெஷலிஸ்ட். மற்றபடி அவர் ஆங்கிள் ஹோல்டு பெருசாக போட மாட்டார், டை கோல்டு அண்ட் ஆங்கிள் ஹோல்டு. அதனால ஷோராக இந்த இடத்துல பரிதி மரவலுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால அவரை பிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அர்ஜுன் தேஸ்வாலா அஜித்குமார். அஜித்குமார் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, கன்சிஸ்டன்டாகவும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அர்ஜுன் தேஸ்வோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாயிருக்கு. ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிள் ஹோல்டு போட்டால் அப்படியே நின்றுறாரு ஷோராக. இந்த இடத்துல ஸ்மித் ஷோரா ஆங்கிள் ஹோல்டு ஸ்பெஷலிஸ்ட் நல்லாவே தெரியும் அந்த ஒரு ரைட் கார்னர் பொசிஷனில். அதனால் ரைட் ரைடர் அர்ஜுன் தேஸ்வால் மாற்றலாம், ஸ்மித் கிட்ட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி பாசிபிள். அதனால ஷோராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மித் எடுத்துக்கோங்க, அர்ஜுன் தேஸ்வாலை நான் ட்ராப் பண்ண போகிறேன். அதுக்கு பதிலாக வி அஜித்குமாரை பிக் பண்ணுவேன். ஏன்னா அஜித்குமாரோட ஃபார்ம் நல்லாயிருக்கு, ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ரைடர் அப்படிங்கிறனால இந்த சைடு லெஃப்ட் கார்னரில் யார் இருக்கா அப்படின்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரை கட்டாயம் எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல அஜித்குமார் நிறைய ரைட்ஸ்க்கு போவார், அந்த இடத்துல அவுட் ஆகார் அப்படின்னா நிதிஷ்குமார் மேபி அந்த ஆங்கிள் ஹோல்டு போடலாம், அல்லது ஆல்ரவுண்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரைட் இன்ல இருக்கக்கூடிய ரைட் கவரில் இருக்கக்கூடிய குருதீப் டேக்கிள் பண்ணும். குருதீப் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால ஷோராக இந்த இடத்துல அஜித்குமார் இன்கேஸ் அவுட் ஆகிறார் அப்படின்னா நிதிஷ்குமார் நான் குருதீப் கிட்ட ஆகலாம். எனக்கு எதாவது இந்த இடத்துல ரெண்டுமே நான் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் பார்ப்பேன். ஏன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. யூபி யோதாவை பொறுத்தளவு ரெண்டு கார்னருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதிஷ்குமார் இருக்கார், அண்ட் ரைட் கார்னரை பொறுத்தளவு ஸ்மித் இருக்கார். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இன் பொசிஷனில் அசூஸ் சிங் இருக்கிறாரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அசூஸ் சிங் வந்து மேபி கொஞ்சம் லாஸ்ட் கேம் தான் ப்ளே பண்ணார், ஸ்டார்டிங் லைன் அப்பில் வந்தார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்கிள்ஸ்க்கு போனார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நிறைய டேக்கிள் போய் பாயிண்ட்ஸை விட்டு கொடுத்தாரு. மேபி அந்த ஒரு பாயிண்ட்டில் பார்க்கும்போது அர்ஜுன் தேஸ்வால்கிட்ட மாட்டலாம். ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்கார் ஒரு ஃபஸ்ட் மேட்ச், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கவர் பொசிஷனில் நிற்பார் லெஃப்டினில். பட் எனிவே இந்த இடத்துல மாட்டலாம் வாய்ப்புகளும் இருக்குது. பட் எனிவே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் அர்ஜுன் தேஸ்வால் சைடும் போகலாம், அல்லது வி அஜித்குமாருக்கும் போகலாம். அது உங்களோட விருப்பம். பட் எனக்கு எதாவது வி அஜித்குமாரே எடுத்துக்கலான்னு தோணுது. அண்ட் பர்தீப் நர்வால் அண்ட் சுரேந்தர்களை நீங்கள் ட்ராப் பண்ணவே பண்ணாதீங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஷுவராக பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரவுண்டரில் நீங்கள் சுனில் குமார் அண்ட் தென் குருதீப் ரெண்டு பேரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு டிஃபெண்டர் நீங்கள் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஒரு அங்குஷை ட்ராப் பண்ணிட்டு தான் சுனில் குமாரை பிக் பண்ணுறாப்ல இருக்கும். பட் எனக்கு எதாவது அங்குஷ் தான் பெட்டராக தோணுது, அதனால் நான் அங்குஷ் சைடே போய்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழு பிளேயர் எடுத்துட்டோம். எடுக்காத பிளேயர், அதாவது அந்த ஒரு கார்னர் இருக்கக்கூடிய டிஃபெண்டர்ஸ் நான் கிளியராக சொல்லிடுறேன். கார்னர் நமக்கு தெரியல சரியாக, ஏன்னா யார் சாகுல் குமார் கொண்டு வருவாங்களோ அது லக்கி சர்மாவை, அவரை நம்ம எடுக்கல. அகெயின்ஸ்ட் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பர்தீப் நர்வால் அப்படிங்கிற இடத்துல பொசிஷன் ஆப்போசிட் டீமில் ஜெய்ப்பு பிங்க் பண்ணுற சைடு எடுக்கல. லெஃப்ட் ரைடர் ஆஃப் பர்தீப் நர்வால் அண்ட் லெஃப்ட் கார்னரில் நிற்கக்கூடிய சாகுல் குமார் அண்ட் லக்கி சர்மா, அவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா இன்னொரு டீமில் கட்டாயம் ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் ஒன் ஆர் டூ டீம்ஸ் போகும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும். லக்கி சர்மா அண்ட் சாகுல் குமார் ரெண்டு பேர்த்தில் யார் வந்தாலுமே எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் தென் அந்த ஒரு ரைட் இன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரெசா மிருபாகியை எடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல விட்ட பிளேஸை நான் சொல்கிறேன், அந்த ரைட் கவரில் நிற்கக்கூடிய ரெசா மிருபாகி எடுக்கல, அண்ட் லெஃப்ட் கவரில் நிற்கக்கூடிய சுனில் குமாரையும் எடுக்கல. காரணம் ஒரு சுரேந்தர்கள் டால் ரைடர் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அவரை நீங்கள் டேஷ் பண்ணவோ அல்லது பிளாக் பண்ணவோ, பிளாக் பண்ணலாம் மேபி, பட் எனிவே அந்த அளவுக்கு அவரோட டால் ரைடர் அப்படிங்கிறனால பிளாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மேபி அந்த ஆங்கிள் ஹோல்டில் மாட்டலாம் அங்குஷ்ட்டு, அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அங்குஷை மட்டும் எடுத்திருக்கோம். அந்த லெஃப்ட் கவரில் இருக்கக்கூடிய சுனில் குமார் கேப்டனை பிக் பண்ணல. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டன் பிளேஸை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரைடர் எடுத்துருக்கோம், அர்ஜுன் தேஸ்வால், காரணம் ஸ்மித் அண்ட் தென் குருதீப், ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். ஆங்கிள் ஹோல் அது பிளாக்ல மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அர்ஜுன் தேஸ்வால் ஒரு டால் ரைடர், மேபி நான் திரும்பியும் சொல்கிறேன், அஜித்குமார் பொசிஷனில் நீங்கள் மேபி அர்ஜுன் தேஸ்வாலையும் ட்ரை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும். நெக்ஸ்ட்டு யூபி யோதா சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் போகக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித் அண்ட் குருதீப் ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துட்டோம். ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைட் கார்னரில் நிற்பார், அவரை நம்ம பிக் பண்ணிட்டோம். ஆனால் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அர்ஜுன் தேஸ்வாலுக்கு நிறையவே இருக்குது. ப்ளஸ் லெஃப்ட் கவரில் இருக்கக்கூடிய குருதீப்பையும் பிக் பண்ணியிருக்கோம், அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாக் பண்ணியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஹோல்டு அண்ட் தென் டை ஹோல்டு சூப்பராக போடுவார். எஸ்பெஷலி குருதீப் அந்த டை ஹோல்டு வேறு லெவலில் போட்டுட்ருக்காரு. அந்த இடத்துல மாட்டலாம் அர்ஜுன் தேஸ்வால் அப்படிங்கிற மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அசூ சிங்கை எடுக்கல, இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்கிள் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏறி வருவாங்க ரைடர்ஸ் வரும்போது, ப்ளஸ் ரைடர் டச்சுக்கு வரும்போது கொஞ்சம் பின்னாடி போவாங்க, அதில் கொஞ்சம் டிலே பண்ணுறாரு. அந்த ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது சோஃபார். அதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசூ சிங் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா லீட் பண்ணுறாரு.
அதனால் அவரை எடுக்கலை. அவரோட பாயிண்ட்ஸ் கொடுக்குறாருனா அர்ஜுன் ஜெய்ஸ்வால் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 50-50 ஆப்ஷன் தான், திரும்பியும் சொல்கிறேன், அஜித் குமாரா அல்லது அர்ஜுன் ஜெய்ஸ்வாலா, எனக்கு ஏதோ ஒரு 50 ஆப்ஷன் தான், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் பர்தீப் அண்ட் சுரேந்திரகில் மாற்றவே மாற்றாதீங்க, அவங்க ரெண்டு பேர்த்த கம்பல்சரி இருக்கீங்க. குறிப்பாக பர்தீப் நர்வால் இந்த மேட்ச்சில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தவிர 1 or 2 பிளேஸ் நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம். அந்த பிளேஸை நீங்கள் எந்த மாட்டம் ஒரு பொசிஷனில் யாரை எடுக்கணும் ட்ரை பண்ணும் அப்படின்னா, ஒரு 7-8 காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். பட் 1 or 2 டீம்ஸ் போகும்போது இந்த மாட்டம் பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கேப்டனை பொறுத்தளவு கண்ணை முடிடி சுரேந்திரகளுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு மாற்றமும் வேணாம். நெக்ஸ்ட் அந்த ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குர்தீப்புக்கு கொடுக்க போகிறேன். வைஸ் கேப்டன் குர்தீப் அண்ட் கேப்டன் சுரேந்திர பட் உங்களோட தாட்ஸ் ஆன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயரை யோசிச்சிருப்பீங்க, அவங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஒரு டீம் அண்ட் கேப்டன் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், எந்த ஒரு கட்டாயம் சொல்ல எல்லா வீடியோவும் நம்ம ஃபைனலாக சொல்லிட்டு தான் இருக்கும். அண்ட் தென் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனலும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11, மை எஃப்எம் அப்ளிகேஷன், விஷன் 11, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஷுவராகவே கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம் காய்ஸ். பை பை.